மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைப்பதற்காக இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். என்ன வேண்டுகோள்ன்றது இந்த பதிவோட இறுதியில் நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு முக்கியமாக எதற்காக வெளியிடுறோம்னா, இங்கே மாற்று அரசியல் ஒன்று வரணும், இல்லை ஒரு மாற்று சிந்தனை இங்கே உருவாகணும், ஒரு ஆரோக்கியமான சமூகமாக நம்ம உருவெடுக்கணும் அப்படின்னு அக்கறைப்படக்கூடிய அனைத்து பெற்றோர்கள் ஆரம்பித்து மாணவர் இளைஞர்கள் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கவனமாக செலுத்த வேண்டிய முக்கியமான பகுதி எதுனா, இந்த செய்தியாளர்கள் வட்டம், செய்தி ஊடகங்களும் செய்தியாளர்களும் எந்த விதமாக இப்போ இருக்காங்க அப்படின்ற உண்மையை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த உலகத்தை, முக்கியமாக இந்த மாநிலத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த கருத்தியலை உருவாக்குறாங்களே, இந்த செய்தியாளர்கள்ட்ட என்ன விதமான எச்சரிக்கையும் நாம் இருக்கணும், எப்படி இதை கட்டமைக்கணும், என்ன மாதிரி மாற்றம் தேவைன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வெளியிடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே கூட செய்தி ஊடகங்களும் செய்தியாளர்களும் மூலையா, அது டெலிவிஷன் மீடியா, இந்த நியூஸ் 18, நியூஸ் 7, புதிய தலைமுறை போன்ற செய்தி நிறுவனங்கள் ஆகட்டும், இல்லாட்டி வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய அந்த அப்பப்போ பரபரப்பானதுமே இந்த பிகைன் வூட்ஸ், அந்த கலாட்டா போன்ற சேனலாக இருக்காங்க இல்லையா, இந்த யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற தளங்கள் மூலமாக பிரபலமாக இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி செய்தியாளர்கள், அதாவது தங்களை தாங்களே இவங்க செய்தியாளர்னு சொல்லிக்கிட்டு இவங்க அப்பப்போ என்ன சச்சரவு வருதோ அதை பற்றி பெருசாக ஏதாவது பூதாகரமாக இவங்க ஏதாவது உருவாக்குறது, இன்னொரு பக்கத்துல ஜேர்னலிசம்ன்ற பேரில் செய்தி நிறுவனத்தில் உள்ள உட்காந்துக்கிட்டு அவன் ஏதோ சிச்சரவுகளை உருவாக்குறது, இது மட்டத்தில் என்ன மாதிரியான சூழல் இருக்குன்றது நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறீங்க இல்லைங்க, இந்த பிகைன் வூட்ஸ்னு ஒரு சேனல் சரியா, இந்த சேனல் நடத்தக்கூடிய நபர், அவங்க பின்புலம் அதெல்லாம் விட்டுருங்க, இந்த சேனலில் ஒரு முக்கியமான மூணு இன்டர்வியூ நான் காமிக்கிறேன். அது என்ன பாருங்க, இது வந்து 19 நவம்பர் 2019 பாண்டியர் காரர்களையா, பாண்டே அவர்கள், ரங்கராஜ பாண்டே அவர்களுடைய பேட்டி, இதோடைய நீளம் வந்து ஏற்கனவே 30 நிமிடங்கள். இதற்கு அடுத்து அதே நபர், அதாவது பாண்டே பேட்டி எடுத்தார் இல்லையா, அதே நபர் அதே சேனல் பிகைன் வூட்ஸில் பிப்ரவரி 29, 2020 ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அது யாருன்னா, திரௌபதி படம் எடுத்தார் இல்லையா இயக்குனர், அவரை ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியுடைய நீளம் வந்து 42 நிமிஷம். அதற்கு அடுத்து அதே நபர் இந்த இதே பிகைன் வூட்ஸில் அதே அவர் கார்டூனிஸ்ட் வர்மா இருக்கிறாங்க இல்லையா, அவர் கைதானார் இல்லையா, அவரை பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியோட நீளம் 35 நிமிஷம். அன்னைக்கு நாள் என்ன, மே 21, 2020. இந்த மூணு பேட்டிகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மூணு பேட்டிகளையுமே இந்த பேட்டி எடுக்கிறார் இல்லையா, இந்த பிகைன் வூட்ஸோடைய சேர்ந்தவர், இவர் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அது என்னென்னா, வர்ணாசிரம் இல்லையா, ஹிந்து மதம் போதிக்கக்கூடிய இந்த 4 வர்ணங்கள் ஏற்றத்தாழ்வுகளை போதிக்குது இல்லையா, அப்போ போதிக்கும் போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கொஸ்டினை இந்த 3 வீடியோவில் எடுத்திருப்பார். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 வீடியோ இருக்குல்லையா, இதனுடைய காலங்களை கவனிங்க, 2019 ரங்கராஜ பாண்டே அவருடைய வீடியோ முடிச்சது, அதற்கப்புறம் திரௌபதி, அதற்கப்புறம் இந்த கார்டூனிஸ்ட் வர்மா, இவங்க 3 பேர்லையும் 25 நிமிஷம் இல்லை 30 நிமிஷத்தில் அந்த கேள்வி எழுப்பியிருப்பார். நீங்கள் தயவுசு அதை பாருங்கள், அதில் ஒரு உண்மை புரியும். அது என்னென்னா, அந்த உண்மை வேறு எதுவும் கிடையாது, ரங்கராஜ பாண்டே அவர்கிட்ட அந்த கேள்வி எழுப்பும்போது ரங்கராஜ பாண்டே அவர்கள் ஒரு தெளிவான பதில் ஒன்று சொல்லுவார். அது என்னன்னா, இந்து மதத்தை பற்றியான விமர்சனங்கள் வைக்கும்போது அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, இல்லாட்டி சரியான பதிலை நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கணும், அதில் ஆன்மீக பெரியவர்கிட்டருந்து எதிர்பார்க்கணும், அதில் ஞானம் உள்ளவர்கள், அதுலேயும் பிரபலமாக ரிசர்ச் பண்ணக்கூடியவங்கள்ட்ட போய் நம்ம எதிர்பார்க்கணும். அதை விட்டுட்டு திமுக தீக்காட்டமே பேசக்கூடாது. ஏன், திமுகவும் தீக்காவும் 24 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்து மதத்துக்கு எதிரான சிந்தனைகளை விதைக்கிறது தான் தீக்காவுடைய நோக்கமும், அவருடைய வேலையை முழு நேர வேலை இந்து கடவுள்களை விமர்சனம் பண்ணுறது, அவங்க சொல்கிறத தூக்கிட்டு வந்து நீங்கள் பேட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு அழுத்தமாக சொல்லுவார். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, 2019 நவம்பர் நடந்த இந்த பேட்டிக்கு அப்புறம் இப்போ நடந்துட்டு இந்த 2 பேட்டி இருக்கு, அதாவது பிப்ரவரியில் திரௌபதி பேட்டி ஆகட்டும், திரௌபதி இயக்குனர் பேட்டி ஆகட்டும், இல்லாட்டி சமீபத்தில் மேலே அந்த கார்டூனிஸ்ட் வர்மா அவர்களுடைய பேட்டி ஆகட்டும், இந்த 2 பேட்டிலையும் இந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணியிருப்பார், அதாவது தன்னை செய்தியாளர் இவரே சொல்லிக்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்து தர்மம் இந்த 4 வர்ணத்தையும் போதிக்கிறதுல, ஏற்றத்தாழ்வை உருவாக்குதுல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. முதலாவது அந்த விஷயத்தை பற்றி ஒழுங்காக தெரியலன்னா நல்லா தெரிஞ்சவங்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து இந்த பேட்டி எடுக்கணும், இல்லைனா தெரியலை அப்படின்னா தெரிஞ்சதை திருத்திக்கணும், சரியா, தெரியாத ஒரு விஷயத்தை திருத்திக்கணும், தெரியாத ஒரு விஷயம்னு இங்கே சொல்லியாச்சு ரங்கராஜ பாண்டே அவர்கள். சொன்னதுக்கு அப்புறமும் அதுக்கு அடுத்து வர எல்லா பேட்டிகளையும் வர்ணாசிரம் இந்து மதம் போதிக்குது, வர்ணாசிரம் அந்த வர்ணத்தில் தான் ஜாதிகள் வந்துச்சு, மொத்தத்தில் இந்து மதமே ஜாதியை போதிக்கக்கூடிய மதம், ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை அங்கீகரிக்கக்கூடிய மதம்னு ஒரு கருத்தியலை அழுத்தமாக வைக்க முற்படுறார் யார், இந்த செய்தியாளர். ஆனால் இவர் பேர் என்ன, செய்தியாளர். இந்த செய்தியாளருக்கு
ஒன்னு தேடி பழக்கிற பழக்கம் கிடையாது, இல்லாட்டி உண்மையை பேசுகிற நோக்கம் கிடையாது. அப்படியே இருக்க முடியும்? ஏன் அப்படி சொன்னா, ரங்கராஜ பாண்டி அவர்கள் அழுத்தமா சொன்னதுக்கு அப்புறமும் இந்த கேள்வியை இயக்குநர்கிட்டையும் ஒரு கார்டு மினிஸ்டர் நீங்க எப்படி கேட்கலாம்? எதுக்கு கேட்குறீங்க? வர்ணம் வேற ஜாதி வேறுனு பல முறை சொல்லியாச்சு. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு சுப்பிரமணிய சாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும். சுப்பிரமணிய சாமி அவர்களை டே ஐயப்பையில டே பிராமினா டே பாப்பான் இப்படின்னு திட்டி நானே பார்த்துருக்கிறேன், நானே பார்த்துருக்கேன். கோர்ட்டு வளாகத்தில் திட்டி நானே பார்த்துருக்கேன். ஆனால் சுப்பிரமணிய சாமி எதை பேசினாலும் இது பிரச்சனை பண்ணுறது ஒரு கூட்டமே உண்டு. கரெக்டா? முக்கியமாக திமுக திக இந்த வட்டத்தில் இவர் எல்லா முறையும் தன்னுடைய பேட்டிகளில் எல்லா முறையும் இந்த வர்ணாசிரத்தை பற்றி சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார். என்னன்னா, பிராமணன்றது பிறப்பால் வருவது கிடையாது, அது உன்னுடைய குணத்தால் வருவது. நீ என்ன விதமான குணத்தோட வளர்ற, நீ என்ன விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி சமூகத்தை செய்யறியோ அதுதான் பிராமண குணம்ன்றது. எங்க ஒருத்தனை சுப்பிரமணிய சாமி சொன்னதை பேர் சொல்லுங்க, பேச மாட்டானுங்க. ஏன்? இவனுக்கு வசதியான ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறதுக்கு விருப்பப்படுற இவனுங்க அந்த விவகாரத்தில் நல்ல அறிவு உள்ள நல்ல ஞானம் உள்ள அவர்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா? சுப்பிரமணிய சுவாமி மட்டும் சொல்லல, இந்த நான்கு வர்ணங்களை பத்தி இந்த ஆன்மீக பெரியவர்கள் பலருமே தெளிவாக பதில் சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு சின்மையா தெளிவாக சொல்றாரு, உங்களுடைய வர்ணங்கள் நான்காக பிரிக்கப்பட்டதாக சொல்லப்படுற விஷயம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் இந்த பிராமணம் சத்திரியம் அதுக்கப்புறம் வைசியர் அதுக்கப்புறம் சூத்திரம் இருக்கு இல்லையா, இந்த நான்குமே உங்களுடைய குணத்தால் வருவது. நீங்க இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயா இருந்து யார்கிட்டயாவது வேலை பார்த்து சம்பளம் வாங்குறீங்கன்னா நீங்க ஒரு பிராமண ஜாதி அதெல்லாம் விட்டுக்கு என்ன ஜாதி வேணா இருந்துருப்பாங்க, ஆனால் நீங்க சம்பளம் வாங்கக்கூடிய சூத்திரதாக இருக்க முடியும். புரிஞ்சுங்களா? இது எதுவுமே ஏற்றத்தாழ்வுக்கூடிய சமூகம் கிடையாது. ஒரு சமூகம் நான்காக பிரிக்க முடியும், அந்த சமூகத்தை நான்காக பிரிக்க முடியுன்ற மட்டத்தில் தான் இந்து வேதங்கள் சொல்லுது. அது எந்த இடத்துலையுமே பிறப்பால் வருவது அப்படின்னு சொல்லவே கிடையாதுன்னு யார் சொல்றா? ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க. இந்த இடத்துல கூடுதலாக என்ன சொல்றாங்க, அப்போ ஜாதி ஏற்றத்தாழ்வு உருவாக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருமே ஜாதிக்கு வர்ணத்துக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. நீங்க சொல்ற ஜாதி இருக்கு இல்லையா, அது உங்க பிறப்பால் தான் வருது, அது நீங்க சமூகத்தில் செஞ்ச குற்றம், அதுக்கு இந்து மதத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான்கு வர்ணத்துக்கும் ஜாதிக்கு எந்த வித சம்பந்தம் கிடையாது. நான்கு வர்ணத்துல இருந்து ஜாதியை கொண்டு வச்சோம்னே ஜாதியெல்லாம் கொண்டு வந்து நான்கு வர்ணத்துக்கு திணிக்க முற்பட்டது யாரு? பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள். அவங்களுடைய ஆய்வாளர்கள் அதை செஞ்சது தப்புன்னு யார் சொல்றா? ஆன்மீக பெரியவர்கள் தெளிவா சொல்றாங்க. வர்ணத்தை கொண்டு வந்து போதா ஜாதியை கொண்டு வர்ணத்தை திணிக்கிறது நிறுத்துங்க, இது பிறப்பால் வருவது அல்ல, இது பிறப்பால் தான் வருவது, இது சமூக குற்றமாக நடந்தது, இது இந்தியாவில் மட்டும் நடக்கலை, உலகளாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பிரிவுகள் சொல்லி நடந்துச்சு. எல்லா நாடுகள்லையுமே இந்த செய்யும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு பிரிக்கிறாங்களே அந்த பிரிவு இருந்தது. ஆய்வு செஞ்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் சொல்லும் போது அதை எடுத்து பேசணுமா ஒரு செய்தியாளர், இல்லாட்டி ஜாதியும் வர்ணமும் ஒன்றுன்னு பேசணுமா சொல்லுங்க? அந்த இடத்துல இந்த பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது, இதே மாதிரியான பத்திரிகையாளர் இந்த டெலிவிஷன் மீடியாவும் இருக்காங்க, சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எந்நேரம் பார்த்தாலும் இந்த ஜாதியை வச்சு 24 இந்து மதத்தை அவமானப்படுத்திட்டு பெரிய அளவில் துடிப்பாங்க. இவருக்கு ரங்கராஜ பாண்டி சொன்னதுக்கு அப்புறமும் அடுத்து அடுத்து வர பேட்டிகளை எதுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்றாரு? அப்ப நோக்கம் என்ன உங்களுக்கு அது புரியாதா? அப்ப நோக்கம்னா என்ன? 2019 சொன்னதுக்கு அப்புறம் 2020 ரெண்டு பேட்டிகளை திரும்ப திரும்ப அதே அழுத்தமா டிக்ளேர் பண்றாரு. இந்து மதத்துக்கு வர்ணம் வர்ணத்துக்கு ஜாதின்னு டிக்ளேர் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசலாமா? ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு செய்தியாளர் தான் செய்யக்கூடிய தவறு என்னன்னு தேடி படிக்கிற பழக்கம் கிடையாது. சரி, சொன்னது நமக்கு செய்த தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அது அதை திருத்துற குணம் இருக்கனா அதுவும் கிடையாது. திருத்தாம அந்த தவறை திரும்ப திரும்ப பரப்ப முற்படுவது எதனால? அப்ப உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அந்த உள்நோக்கம் இருக்குதா இல்லையா? அந்த உள்நோக்கம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் கிடையாது. இங்க இருக்கிற செய்தியாளர்கள் பெரும்பாலான பேர் எப்படின்னா, ஒன்று இந்து மதத்தை தீவிரமாக எதுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, அதாவது அதை இழிவுபடுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, இல்லாட்டி இந்தியா அது ஒன்றுபட்ட தேசமாக இருக்கிற இந்தியா இந்த இந்தியா செதறதுக்கான அதில் பிரிவினைகளை உருவாக்குறதுக்கான சிந்தனைகளை கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த வட்டத்திலிருந்து வரக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் எந்த கட்சியினுடைய சார்பு உடையவர்களாக இருக்காங்கன்னா திமுக கம்யூனிஸ்ட் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அதை தாண்டி தீக்கா இருக்கு இல்லையா திராவிட கழகமோறு அந்த இயக்கத்திலிருந்து வரக்கூடிய நபர்கள் தான் அதிகம். கேட்டால் பெரியாரியவாதிகள் சொல்லிக்கிறாங்க. பகுத்தறிவாதிகள்ன்ற பேரில் 24 இந்து மதத்தை அவமானப்படுத்துறதும் இந்தியாவை அவமானப்படுத்துறதும் தான் இந்த செய்தியாளர் நோக்கமாகவே இருக்கு. இது நீங்கள் டெலிவிஷன் மீடியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்திலும் இருக்கக்கூடிய தன்னை செய்தியாளராக காட்டிக்கக்கூடிய பெரும்பாலும் இதான் செய்கிறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்னதான் செய்யறது அப்படின்னா, அதுக்கு அடுத்து போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க.
இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வர்ணாசாரத்தை அங்கீகாரம் கொடுக்குது. ஆனால் ஜாதியை இந்து மதத்தினுடைய ஆன்மீக நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் புறக்கணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது தெளிவாக வச்சுக்கணும். ரெண்டாவது, எதற்கெடுத்தால் நீங்கள் பேசுகிற அந்த மனு தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனுஸ்மிருதி, அந்த மனுஸ்மிருதியை தூக்கி தயசு வரவே வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மனுஸ்மிருதி மாதிரி ஏகப்பட்ட ஸ்மிருதிகள் உண்டு. நீங்கள் ஸ்மிருதிக்கும் ஸ்ருதிக்கும் வித்தியாசம் தெரில. நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோக்கள் போட்டுட்டேன். ஸ்ருதிகள்ன்றது வேற, ஸ்மிருதிகள்ன்றது வேற. இந்த ஸ்மிருதிகள்னா என்னன்னா சட்டத்திட்டங்கள், அந்தந்த பகுதியில் கூடிய சட்டத்திட்டங்கள் வேதங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கக்கூடியது. இன்னைக்கும் ஸ்மிருதி இருக்குது. அது யார் இயற்றுனா? அம்பேத்கர் தான் இயற்றினாரு, சரியா இல்லையா? அம்பேத்கர் இயற்றின சட்டப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சட்டம் அடுத்த 100 வருஷத்துல 200 வருஷத்துல மாறுமோ மாறாதா? கட்டாயம் மாறும். இந்த சட்ட திட்டங்கள்லாம் மாறக்கூடியது, அந்தந்த வாழ்வியல் சூழ்நிலைக்கு அமையக்கூடியது. அப்போ நீங்கள் ஸ்மிருதியை பிடிச்சிட்டு அந்த காலத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குச்சு மனுஸ்மிருதினா, அதில் வரக்கூடிய சில விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு அதுதான் இந்து மதம் பேசுகிற ஏதாவது நியாயம் இருக்கா? அந்த காலத்தில் இங்கே பெரியவர்கள் ஏதோ அதுதான் சரி நினைச்சு அதை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதை யார் இப்போ அதை எடுத்துகிட்டு வாழணும் யாரும் சொல்லவே இல்லையே. எந்த இந்து மத பெரியவரும் சொல்லவே இல்லையே. எந்த இந்திய ஆன்மீக பெரியவர்கள் யாரும் சொல்லவே இல்லையே. யாரும் இந்துக்கள் அப்படி வாழவே இல்லையே. அப்படி யாரும் வாழல. ஆங்காங்கே ஏற்றத்தாழ்வுகள்கிட்ட பிரச்சனை வருதுன்னா அது எல்லா நாடுகளும் இருக்குது, இந்த நாட்டில் மட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மட்டும் நீங்கள் எப்படி பரப்புறீங்க? இந்து மதத்துக்கு எதிராக அதை பரப்பி விட்டுருக்கீங்க. அப்போ அமெரிக்காவில் இருந்த இல்லாட்டி பிரிட்டிஷில் இருந்த ஒடுக்குமுறையில் என்ன ஸ்லேவரி சட்டம்னு ஒன்று வச்சுருந்தான் பிரிட்டிஷ். அதாவது எப்படி அடிமை முறைகளை வாங்குறது, எப்படி விற்கிறது, இந்த விற்பனை வாங்குறது இல்லையா, இந்த முறை அரபு தேசத்திலே உண்டு. ஈவன் முகலாயர் காலத்திலேயே எப்படி அடிமைகளை வாங்குறது விற்பனைன்ற அந்த நடைமுறைகள் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் இருந்துச்சு. அதுக்காண்டி அது கொண்டு வந்து அப்படியே எதில் போடுவீங்க? கிறிஸ்தவர் மேலே போடுவீங்களா? அதாவது பிரிட்டிஷில் இந்த மாதிரி அடிமை முறையெல்லாம் இருந்துச்சு, அது காரணம் பைபிள் தான் அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சர்ச்சு தான் காரணம் சொல்லுவீங்களா? அது மட்டும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு மட்டும் மதம் மாத்திரக்காக இவாங்கலிஸ்ட் உருவாக்குன அந்த கருத்தியலை கொண்டு வந்து இந்து மதத்தை திரிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு எதாவது அறிவு இருக்கா? நான் கேட்குறேன், இவாங்கலிஸ்ட் உலகம் முழுவதும் தனக்கு மதம் மாத்துறதுக்கு, மக்களை கிறிஸ்தவ மதம் மாத்துறதுக்காக எல்லா ஊர்களையும் போய் அங்கே இருக்கக்கூடிய பிரிவுகளை தூண்டி விட்டு மதம் மாற்றி தெரிஞ்சான். கடைசியாக உகாண்டா படுகொலை வரைக்கும் அவன் தான் நடத்துறது. அதற்காக தான் இங்கே வந்து இங்கே ஜாதி ஏற்றத்தாழ்வு தூண்டி விட்டு மதம் மாத்தினாங்க. மதம் மாத்துறதுக்காக தான் அந்த ஒட்டுமொத்த பழியை தூக்கி இங்கே கூட ஆன்மீக தலைவர்கள் மேலே போட்டாங்க. அதனால தான் இந்து மதத்தை பழித்து பேச முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று தெரியும்னா தேடி தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாது, எந்த விவரமும் எனக்கு புரியாது, தேடி தெரிஞ்சது அக்கறை எனக்கு கிடையாதுன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் நியூஸ் ஏட்டிலுக்கு குணால் ஆரம்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த விதமாக சமூக வலைத்தளங்கள் தங்களை பத்திரிகையாளரை காட்டிக்கிட்டு இயங்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லா பேருமே இதை திட்டமிட்டதே செய்கிறாங்க. இவங்கெல்லாம் திருந்துவாங்க நினைக்கிறீங்களா? திருந்த போகிறது கிடையவே கிடையாது. குணாலும் ஒரு தீவிர தீக்கான ஆகிப்போச்சு. அவர் என்ன பிடிச்சிருக்கா அதை பற்றியும் பேசுவார். அவர் என்ன பிடிச்சாரோ அதை பற்றியும் பேசுவார். நியூஸ் ஏட்டில் உட்காந்துக்கிட்டு 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு கார்பரேட் எதிர்ப்பாக பேசிகிட்டு இருப்பார். இந்த வர முட்டாள்தனமான ஆளுகளை பார்த்துக்கிங்களா இங்கே இருக்காங்க. செய்தியாளர் வட்டத்தில் நான் போய் வேலை பார்க்குற கார்பரேட் ஆஃபீஸில் அந்த ரிலையன்ஸ் அம்பாலிட்டிருந்து 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நான் பேசுகிறேன்னு பொது உடல் கொள்வை. இதெல்லாம் வெக்கமாக இருக்கவனா? கொஞ்சம் கூட வெக்கப்படவனா கேட்குறேன். இந்த செய்தியாளர்களுக்கு கம்யூனிசம்னா என்னன்னு தெரியாது, கம்யூனிசம் எப்படி தோல்வி அடைச்சுன்னு தெரியாது, சீனாவில் இருக்கக்கூடிய 90% நிறுவனங்கள் தனியார் மயம்ன்றது தெரியாது, அங்கே என்ன விதமான ஆட்சி அமைக்கப்பட்டது தெரியாது, எந்த வித வரலாற்று விவரங்களும் சரிவர புரியாது, இங்கே இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய ஆன்மீக நம்பிக்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னு இதுவரைக்கும் இவங்க படித்ததும் கிடையாது, இதில் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படி யாரால் எந்த காலத்தில் உருவாக்கப்படுதுன்ற விவரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க நான் பெரியாரை பிடிச்சிக்கிட்டேன், அவர் என்ன சொன்னாலும் அதை வேதம் பேசுவாங்க. அதனால் நம்ம இவங்க சொல்லி திருத்த முடியாது. ஆக இந்த விதமாக செய்தி நிறுவனத்தை வேலை பார்க்கக்கூடிய திட்டமிட்டே ஒரு உள்நோக்கத்தோடு வேலை பார்க்கக்கூடிய இந்த கூட்டத்தை திருத்த முடியுமா? திருத்த முடியாது. ஆனால் இதை திருத்தி அமைக்க முடியும்னா முடியும். அவங்கள திருத்துறதுக்கும் நம்ம இந்த செய்தியாளர்கள் வட்டத்தை சரியாக அமைக்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் யாரும் செய்தியாளர்கள் தயவுசெய்து திருத்த நினைக்காதீங்க. அதனால் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன். 2019 ஒரு பத்திரிகையாளருக்கு, ஒரு பத்திரிகையாளர் ரகுராஜ பாண்டிய அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப அந்த வேதத்தை கோட் பண்ணி இல்லாட்டி அந்த மனு தர்மத்தை கோட் பண்ணி இந்து மதத்தை இழிவுபடுத்த ஏன் அவன் துடிக்கிறான்? ஏன்னா அவன் நோக்கம் இந்து மதத்தை இழிவுபடுத்தும். புரியுது அவங்களுக்கு? அப்போ அவன் சொல்லி என்ன புரியும்? நீ செய்யறது தவறுன்னு சொன்னதுக்கப்புறம் செய்கிறானா? அப்போ நோக்கத்தோட தானே செய்கிறான். ஸோ நீ அவனை திருத்த முற்படாதீங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இங்கே 4 விதமான வேலைகள் நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய குழுவும் நாங்களும் இந்த 4 விதமான வேலைகளை பார்க்குறோம். உங்கள்கிட்ட நாங்கள் என்ன கேட்டோம்னா, நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்க்குறோம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள். முதலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இந்த செய்தி நிறுவனங்கள் நடத்துகிறாங்களா, எடுத்துக்காட்டுக்கு நியூஸ் 7 இருக்கணுமே, அந்த நியூஸ் 7 உடைய முதலாளியாக இருக்கார் இல்லையா, அவருக்கு அந்த நோக்கத்தோட, அதாவது இந்தியாவில் பிரிவு நடக்கணும்,
இந்து மதத்தை இழிவுபடுத்தணும் நோக்கம் இருக்குமானா, எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் இந்த பிகே நூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனத்துடைய தலைவருக்கே என்னன்னா நல்ல வியாபாரம் வரணும், நல்ல லாபம் வரணும், அந்த நோக்கம் தான் இருக்கு. தவிர இவங்க அதுக்குள்ள போதில் என்னென்ன சேட்டை பண்றான்ற விவரம் சரியா போய் சேர்றது இல்லை. அதனால செய்தி நிறுவனத்தை வளர்க்கக்கூடிய செய்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தின விழிப்புணர்வு, அவங்க செய்யக்கூடிய தவறு, அவங்க என்ன விதமான திட்டமிட்டு வேலைகளை செய்யறாங்க அப்படின்ற விஷயத்த முக்கியமாக இந்து மதம் சார்ந்து இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சாங்கன்னா, நீங்க அந்த விஷயத்த சரியா எடுத்து அதன் மேல முழுமையாக அதை முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய முதலாளிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு அனுப்புங்க. இமெயில் மூலமாகவோ டெலிபோன் கான்ஃபரன்ஸ் மூலமாகவோ எதன் மூலமாகவோ அவங்களுக்கு நீங்க தயவு செய்து அனுப்ப பாருங்க. முதலாவது முயற்சி. இரண்டாவது முயற்சி என்னன்னா, அதுல சரிவர எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா இரண்டாவது முயற்சி, நல்ல முயற்சி ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அந்த மாதிரி செய்தி நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த சமீபத்தில் இந்த கலாட்டான ஒரு செய்தி நிறுவனம், செய்தி நிறுவனம் சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று ட்ரெண்டாக சப்ஜெக்ட் எடுத்து பேசக்கூடிய கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இந்து மதத்தை தீவிரமாக இழிவாக பேசக்கூடிய ஒருத்தர் தன்னை செய்தியாளர் சொல்லிட்டு உள்ள இருக்காரு. அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதை விளம்பரதாரர்கள், இந்த விளம்பரதாரர்களுக்கு இமெயில் மூலமாகவோ இல்லாட்டி டெலிஃபோன் மூலமாக ஃபோன் பண்ணி இல்லாட்டி இமெயில் பண்ணுங்க, இந்த விதமாக என்னுடைய ஆன்மீக நம்பிக்கை விவரங்களை என்ன ஏதுன்னே தெரியாமல் இழிவுபடுத்துன்ற நோக்கத்தோடு தான் இவங்க செயல்படுறாங்க, இவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும், அதற்கு நீங்கள் தான் ஸ்பான்சர்ஸ், அதான் நீங்கள் தான் விளம்பரதாரர், உங்களுடைய காசை வாங்கி தான் அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி விளம்பரங்கள் மீது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைனா அதற்கு முறையான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை கேட்கலாம், இதுக்காக விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த விளம்பரதாரர்கள் கேட்கலாம். எடுத்துக்காட்டு சமீபத்தில் ஏவிஆர் இருக்காங்க இல்லையா, ஏவிஆர் தங்க மாளிகை, அவங்களுக்கு கேட்டப்ப அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இது மாதிரி விஷயங்களை செய்கிறது கிடையாது, இதை நாங்கள் ஊக்குவிக்கிறது கிடையாது, எந்தவித ஆன்மீக நம்பிக்கை நாங்கள் காயப்படுத்த நினச்சதும் கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட வந்து காசை வாங்கி தின்னுமே இங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் அவன் என்ன சொல்கிறான், இந்து மதத்தை அவமானப்படுத்துறான், காசை வாங்கி தின்னுட்டு என்ன பண்ணுறான், இந்து மதத்தை அவமானப்படுத்துகிறான். இந்து மதத்தை அவமானப்படுத்துகிற அந்த செய்தியாளரை பற்றி அவருடைய தலைமைக்கு தெரியாமல் இருக்கலாம், அதில் விளம்பரங்கள் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் என்ன சொல்லி வாங்குறாங்க, நாங்கள் சினிமா விளம்பரத்துக்காக வாங்கிட்டு வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், இந்து மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்கான். அப்போ இவன் ஒருத்தன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டுருக்கான் கரெக்டா. இவனுடைய தவறை நம்ம ரெண்டு விதத்துலையும், இந்த ரெண்டு இடங்கள்லையும் சொல்லி புரிய வைக்கணும். ஒருவேளை அந்த இடத்துல நமக்கு தீர்வு வரல அப்படின்னா அடுத்தது சட்ட நடவடிக்கை தான். நம்ம என்ன போகணும், இங்கே இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் மீது, செய்தியாளர்கள் மீதும் பெரிய அளவில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்றதுக்கு நம்ம துணிஞ்சு இறங்கணும். இதற்காக நாங்கள் இப்போ சமீபத்தில் பெரிய அளவில் வக்கீல்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வட்டாரத்தில் பேசி வரோம், இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். குறைஞ்சது ஒரு 10 செய்தியாளரை ஜெயிலுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பினேன்னு வச்சுக்கோங்க, இங்கே அவங்க வட்டத்தை திருந்திடுவாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமானது, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை கல்லூரியிலேருந்து ஜேர்னலிசம் நோக்கி நகர்றாங்களே அவங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தணும். ஆக என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த நடவடிக்கைகள் நீங்கள் எல்லோரும் ஈடுபடணும், நானும் ஈடுபடுவேன். ஆனால் நீங்களும், அதாவது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபராக இருக்கான் நீங்கள், உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும், அப்படி நேரம் கிடைச்சதுன்னா அவளுப்பட்ட செய்தியாளர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த செய்தியாளர்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ஊருக்கு தெரியினாலே, ஆனால் பார்த்தீங்கன்னா விவரங்களை அந்தந்த செய்தி நிறுவனத்துடைய முதலாளிகளுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். அதற்கு அடுத்து அவன் வெளியிருக்கக்கூடிய விளம்பரதாரர் இருக்காங்களே அந்த விளம்பரதாரர்களை தடுத்து நிறுத்துறதுக்கு முற்படுது. அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்றதுக்கான வேலைகளை பாருங்கள். அதுக்கடுத்து உங்களால் முடிஞ்சால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு செய்தியை எப்படி தேடி படிக்கணும், எங்கே தேடி படிக்கணும், எப்படி ஆய்வு செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கணும்.